Anbe Vaa episode 72 part 1 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரி பாட்டுக்கு எக்ஸாம்ல லாஜிக்கல் ரீசனிங் क्वेश्चंस கேக்குற மாதிரி கேட்டுட்டு பொண்டாட்டியை பார்க்க போயிட்டாரு நம்ம ஷாம்க்கும் அருண்க்கும் தலையே பிச்சுக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் வேறு இதில் ஹெட்மாஸ்டர் வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைனா பார்ப்போம் ஆதி ஆக்சுவலி ஃபைல் வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்காரு அவரே போய் எடுத்துகிட்டு வந்தா ஃபைல் எடுத்த மாதிரியும் ஆச்சு பொண்டாட்டியை பார்த்த மாதிரியும் ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அட் ஹோம் பார்வதி கார்டனில் இல்லை செக் கிச்சனில் இல்லை குட் வேலை இருக்குது அடுப்பில் இது வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஓட மாட்டா ஐஸ்வர்யா கார்டனில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா ஸோ அவர் ரூம்லேயும் பார்வதி இருக்க மாட்டா பாவம்பா அவர் பொண்டாட்டி ரூமில் தான் இருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ண என்ன எல்லாம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்வதி ரூமில் பிஸியாக துணியை மடித்து வார்ட்ரோப்பில் வச்சிட்ருக்கா ஆதி பூனை மாதிரி சைலண்ட்டாக போய் அவள் பின்னாடி நின்று கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு ஆதி அந்த டைமில் பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்ணலை அண்ட் சடன் கிஸ் தந்த ஷாக்கில் இன்வாலண்ட்ரி ரியாக்ஷனில் திரும்புகிறான் பார்வதி சடனாக திரும்பினதுனால நேராக ஆதி தலையில் போய் முட்டிக்கிறான் ஆதியும் அவள் அப்படி டக்குன்னு திரும்ப பேலன்ஸ் இல்லாமல் அவளை பிடிக்கிறாரு ரெண்டு பேரும் தொப்புன்னு பெட் மேலே போய் விழறாங்க பார்வதி ஸ்மைலோட அவள் கண்ணு ஃபுல்லாக ஆதி ஃபேஸை வட்டம் அடிக்குது ஆதி அந்த டைமில் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆதியும் அதே ஸ்மைலோட என்ன குட்டிமா மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா இப்படி வெல்கம் பண்ணுற இந்த வெல்கம் கூட நல்லா தான் இருக்குது சொல்லிவிட்டு அவன் நெத்தியில் முட்டுறாரு ஆதி உள்ளே வரும்போது டோர் லாக் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் பொண்டாட்டியை பார்க்குற ஆசையில் ஷியாம் அருண் இல்லைன்னு டோரை பற்றி கவனிக்காமல் வந்துட்டார் ஆனால் பார்வதி தான் சரியான பயந்தாங்கொழியாச்சு வேகமாக அவர் மேலே இருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறான் ஆதி கொஞ்ச நேரம் அவளை விடாமல் ஆட்டம் காட்டிட்டு பிறகு ஸ்மைலோட விடுறாரு பார்வதி என்ன மாமா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஆதி ஆஃபீஸ் போகும்போது தண்ணி தர தெரிஞ்ச உனக்கு பாய் கிஸ் தரணும்னு தெரியல அதான் அந்த கடுப்பில் ஃபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் எடுக்க வந்தேன் வந்தது கூட நல்லது தான் நீ என்ன சொல்கிறடா செல்லம் ஆஸ் யூஷுவல் போக மாமான்னு தானே சொல்ல போகிறேன் பார்வதி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாள் ஆதி வெக்கப்பட்டது போதும் டைம் ஆச்சு திரும்ப ஆஃபீஸ் போகணும் இப்போ வாட்சம் ஒழுங்காக பாய் சொல்லி அனுப்பு வான்னு சொல்லிட்டு கன்னத்தை காட்டுறாரு பார்வதியும் மறுப்பு சொல்லாமல் வந்து கிஸ் தரான் ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் சரியான்னு சொல்லிவிட்டு அவள் கணத்தை கிள்ளிட்டு வெளியே போகிறாரு பார்வதியும் பின்னாடியே போகிறான் பட் ஏதோ கால் வருது ஸோ ரூமுக்கு போய் மொபைல் எடுக்கிறா ஆதி கார்டனுக்கு போயிட்டுருக்காரு ஐஸ்வர்யா அப்போ தான் ஆதியை பார்க்குறா ஆஃபீஸில் இருக்க வேண்டிய டைமில் ஆதி வீட்டில் இருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்க முடியும் ஸோ அவர்கிட்ட போய் ஐஸ்வர்யா ஆதி பார்வதி எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அவளை நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் இப்போ தான் கால் வந்ததுன்னு நான் வெளியே வந்தேன் அவள் எங்கேயும் வெளியே போகாமல் நான் பார்த்துக்கிறேன் ஆதி என்னை நம்பலாம் டோன்ட் வரி ஆதி ஏதோ யோசிச்சுட்டு தேங்க்ஸ் ஐஸ்வர்யா பார்வதியை நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவள் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லை ஆனால் கொஞ்சம் நாளைக்கு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. ஐஸ்வர்யா ஸ்மைலோட, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆதி, தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. பார்வதிக்கு பாய் சொல்லிட்டு ஆதி ஆஃபீஸ்க்கு திரும்ப வராரு. அவர் கேபின்குள்ளே நுழைய அருண் அண்ட் ஷாம் அவசர அவசரமாக ஆதியோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டீச்சர்கிட்ட மாட்டின ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆதிக்கு தானாக சிரிப்பு வருது. ஷாம், ஆதி என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நாங்கள் கால் கூட பண்ணலை, லஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன்னு பார்த்தோம். அருண், ப்ரோ கையில் என்ன ஃபைல்? அப்போ நிஜமாகவே ஃபைல் எடுக்க தான் போனியா? ஆதி, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டீங்க, சமாளிக்க என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஷாம் அண்ட் அருண், ஓ கண்டுபிடிச்சிட்டோமே. ஆதி, சரி பதில் சொல்லுங்கள். அருண், எல்லாத்துக்கும் சித்தி தான் காரணம். ஷியாம், சேம் டைமில் எல்லாத்துக்கும் நந்தினி தான் காரணம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு, ஷியாம், அருண் சொன்னது ரைட், வனஜாண்டி தான் காரணம். அருண் ஆன்சர் மாற்றி, ஷியாம் சொன்னது ரைட், நந்தினி தான் காரணம். செகண்ட் டைமும் மாற்றி சொன்னதில் ஒருத்தர் லுக் விட்டுட்டு ஆதியை பார்த்து மறுபடியும் போச்சேன்னு திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஆதி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? ஒழுங்காக பேசி வச்சுக்க மாட்டிங்களா? என் லேப்டாப்பை எல்லாம் எடுத்து ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க, ஆன்சர் கிடைச்சதா? சித்தியா இல்லை நந்தினியா? ஃபைனல் ஆன்சர் என்ன? அருண், அது வந்து ப்ரோ ரெண்டு பேருமே தான் ப்ரோ. ஷியாம் சீரியஸா? ஆமாம் ஆதி, இதை கேட்டால் உனக்கு ஷாக்காக தான் இருக்கும். நானும் அருணும் நல்லா யோசித்து பார்த்துட்டோம். மனஜாட்டி நம்ம கூடவே இருந்துட்டு அந்த நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நந்தினி அவங்க வீட்டில் இருக்க வனஜாண்டியை வச்சு தான் இங்கே நடக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கா. அருண், நேற்று அன்னி கோவிலுக்கு போகிறது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இது சித்தி இல்லை ஸோ ஒட்டு கேட்டு நந்தினிக்கு சொல்லியிருக்காங்க. நந்தினி அன்னியை கிட்னாப் பண்ண ஆளுங்களை செட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை ப்ரோ, அம்மா கிட்ட மாட்டினா மித்ரா அவங்கள பற்றி ஏதாவது வளர போகிறான்னு சித்தி மித்ராவை எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. மித்ரா எங்கே நந்தினியோட தங்கச்சின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிடுமோன்னு நந்தினி வந்து நம்மளை டைவர்ட் பண்ணிட்டான். அருணும் ஷியாமும் ஏதோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஆதியை பெருமையாக ஒரு லுக் விட்டுட்டு நிற்கிறாங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, that's friends. I don't really understand myself.